மக்களை சாதி ரீதியாக காங்கிரஸ் பிளவுபடுத்துவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார் ஆனால் பாஜக மற்றும் ஆர் தான் மத ரீதியாக மக்களை பிரித்து வைத்துள்ளதாக ராகுல் காந்தி பதிலடி கொடுத்துள்ளார் மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவைக்கு இம்மாதம் இருபதாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு பாஜக காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன மகாராஷ்டிரா மாநிலம் நண்டர் தொகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி தெலங்கானா இமாச்சல பிரதேசம் கர்நாடகா மாநிலங்கள் அரச குடும்பத்தின் ஏடிஎம் இயந்திரங்களாக மாறிவிட்டன என்றார் மகா விகாஸ் அகாடி என்றால் பல கோடி ஊழல் என்ற பொருள் என்றும் அவர் கூறினார் மக்களை சாதி ரீதியாக காங்கிரஸ் பிளவுபடுத்துவதாக மோடி குற்றம் சாட்டினார் காஷ்மீரில் முன்னூற்று எழுபது சட்டப்பிரிவை மீண்டும் கொண்டுவர காங்கிரஸ் வலியுறுத்துவது மொத்த நாட்டு மக்களையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருப்பதாக மோடி தெரிவித்தார் ஜம்மு கஷ்மீர் பியார் தன்சோ சத்திரே ஜபசே ஜம்மு கஷ்மீர் சென்சோ சத்திர ஹட்டா முதே वहां आतंकवाद की कमर टूटी कि नहीं टूटी लाल चौक में तिरंगा फहराया कि नहीं फहराया लाल चौक में लोगों ने दिवाली मनाई कि नहीं मनाई ஜார்க்கண்ட் மாநிலம் ஜம்ஷெட்பூரில் பிரச்சாரம் செய்த ராகுல் காந்தி மக்களை மத ரீதியாக பாஜகவும் ஆர் எஸ் பிரித்து வைத்துள்ளதாக பதிலடி கொடுத்துள்ளார் பாஜக ஆர் இணைந்து இந்திய அரசியல் சட்டத்தை அழிக்க பார்க்கின்றன என்று அவர் குற்றம் சாட்டினார் மக்களுக்கு ஒரு ரூபாய் கூட கடனை தள்ளுபடி செய்யாத பிரதமர் மோடி அதானி அம்பானி உள்ளிட்ட இருபத்தைந்து பேரின் பதினாறு லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி செய்துள்ளார் என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார் जब वो लोन लेते हैं यूनिवर्सिटी का लोन लेते हैं कितने रुपए माफ किया नरेंद्र मोदी ने जब आप कर्ज म, कर्ज में जाते हो नरेंद्र मोदी जी ने कितना आपका कर्ज माफ किया है एक रुपया नहीं भाई और बहनों नरेंद्र मोदी ने अदानी और अम्बानी जैसे 25 लोगों का 16 लाख करोड़ रुपया कर्जा माफ किया நாக்பூரில் பேட்டியளித்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பொய்யை பேசி தூண்டிவிட்டு முக்கிய பிரச்சினைகளில் இருந்து மக்களை பாஜக திசை திருப்புகிறது என்றார் ஆண்டுகளாக காங்கிரஸ் செய்த பணிகளை பட்டியலிட தயார் என்று கூறிய கார்கே பதினோரு ஆண்டுகளில் செய்த பணிகளை பாஜக கூற தயாரா என்று கேள்வி எழுப்பினார் இதற்கிடையே வயநாடு மக்களவை இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தியை ஆதரித்து இந்திய முன்னாள் மல்யுத வீராங்கனையும் ஹரியானா எம்எல்ஏவுமான வினேஷ் போகத் பிரச்சாரம் செய்தார்